கனகராஜர், உங்களோட பார்வை என்ன இதில், அந்த ரவீந்திரநாத்தோட வெற்றி செல்லாது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஓபிஎஸ்க்கான பின்னடைவா பார்க்கலாமா, இல்ல அதிமுக அதாவது எடப்பாடிக்கான பின்னடைவா பார்க்கலாமா சார்? நீதிமன்றங்கள் இந்த மாதிரி காலம் கடந்து தீர்ப்பு சொல்வதன் மூலம் நீதியை நிலைநாட்டியதாக சொல்லவே முடியாது. என்னன்னா, இந்த மாதிரியான கேசஸ் வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை விசாரிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றங்கள் ஏற்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த தீர்ப்பில் சட்டத்தின் அடிப்படையில் நீதியரசர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு உகந்த முறையில் இதை நிறுத்தி வைக்க வேண்டும் தண்டனையே என்று சொல்கிறாங்க. உடனடியாக நீதிமன்றம் நிறுத்தி வைக்கிது. ஆனால் இன்னொரு வழக்கு உங்களுக்கு நினைவு இருக்கும், ராகுல் காந்தியோட இதே மாதிரியான பெட்டிஷனில் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். ஒரு நாள் கூட அவருக்கு எந்த விதமான அவகாசமும் கொடுக்கலை. ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே நாடாளுமன்ற செயலகம் அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக சொன்னது. இந்த தீர்ப்பு அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர். எப்படி நீங்கள் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஆளும் கட்சியினுடைய அடியாளாக இருக்கிறது என்பதை இதில் சொல்ல முடியும். மூன்றாவது விஷயம், இபிஎஸ் ஆதரவாளர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார், இதை நாங்கள் வரவேற்கிறோம், இது தப்பு தானே, அவர் செஞ்சிருக்க கூடாதுன்னு. ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன், அவர் போட்டியிட்ட போது அஇஅதிமுகவினுடைய வேட்பாளராகத்தான் போட்டியிட்டார். அவர் ஜெயித்த பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ்னு பிரிஞ்ச பிறகு அவர் செய்த தவறு இல்லை, இது எப்போன்னா அதிமுக உறுப்பினராக இருந்தபோது செய்த தவறு. அப்போ எனவே இதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டு பொறுப்பேற்க முடியுமே தவிர, இபிஎஸ் இதில் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அல்லது அதிமுக தனக்கு சம்மந்தம் இல்லை என்று ஒதுங்கிவிட முடியாது. மூன்றாவது அம்சம், திரு சபீர் அவர்கள் சொன்னது போல் அவர் வந்து அதிமுக சின்னத்தில் ஜெயித்தார், மோடிக்கு புகழ் பாடிக்கிட்டு இருந்தார், தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே பேச மறுத்தார் என்பது ஒரு அம்சம். நீங்கள் இதனால் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தலைகீழ ஒன்றும் மாறிடாது. இது வந்து என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஓபிஎஸ் கூடுதலாக ஆளும் கட்சியிடம், ஒன்றிய ஆளும் கட்சியினிடம் போய் தஞ்சமடைவதற்கு இது இட்டு செல்லும். நான் உங்கள்கிட்ட இப்போவே சொல்ல விரும்புகிறேன், தேவை ஏற்பட்டால் ரவீந்திரநாத் வந்து பாஜகவில் ஐக்கியமாவதற்கு அவர் ஒன்றும் தயங்க மாட்டார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது உடனே இவர் ஊழல் செஞ்சிட்டாரு எனவே சேர்க்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட போனோன்னா அவர் புனிதமாயிடுவார். இன்னும் நீங்கள் கூட கேட்டீங்க வேற ஒரு விஷயத்த, அது பின்னால் வரும்போது பேசலாம். இன்னைக்கு இந்த ஊழல் சம்பந்தமாலாம் அவங்களுக்கு பெரிய அதில் ஒரு தீண்டாமை என்பதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜகவோட இவங்க சேர்ந்தாலும் சரி அல்லது யார் சேர்ந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட போவதில்லை. மோடியை இவர்கள் பலமுறை சந்தித்தார்கள், இவரும் சரி ஓபிஎஸும் தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. தன் மகனுக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார், தனக்கு என்ன வேண்டும் என்று இவர் கேட்டார், ஆனால் தமிழக மக்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் ரெண்டு பேருமே கேட்கவில்லை என்பதை உங்களுக்கு கவனத்தில் கொள்ள முடியும். அடிப்படையில் பெரிய மாற்றங்கள் எதையும் ஏற்படுத்தி விடாது. அதிமுக மீதான அந்த ஊழலை வந்து அந்த வழக்கை அனுமதிக்க ஆளுநர் தயக்கம் காட்டுறது, இது ரெண்டும் வரப்போகிற தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக முடியும்? இல்லை இல்லை, அதாவது முதல்ல குமார் சார் சொன்ன ரெண்டு விஷயங்களுக்கு சொல்லணும். அதிமுக ஊழல் கட்சி கரெக்டு அப்படின்னு அவர் சொன்னார், இந்த 40% கமிஷன் கர்நாடகாவில் யாரையோ தோக்கடிச்சாங்களே யாரையா? நான் அவர்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்குறேன். இன்றைய இந்து பத்திரிகையின் நடுப்பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையில் 2016 12 பாலங்கள் பிஜேபி ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது. ஏங்க, மனித உயிர்களை பற்றியே இவங்களுக்கு கவலை இல்லாமல் பாலத்தில் போய் கொள்ளையடித்து விழுந்திருக்கு, இதை விட என்ன பெரிய விஷயம் வேணும்? அவர் ஏதோ பாஜகவை புனிதங்கிறது மாதிரி வச்சுக்கிறாரு. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், நீரோவை எதுக்குங்க ஒப்பிடுவாங்க? ரோம் பற்றி எரிந்த போது ஒருத்தன் பிடில் வாசிச்சுட்டு இருந்தான், அதைத்தானே இன்னைக்கு வர சொல்லிகிட்டு இருக்கோம். மணிப்பூர் எரியுதா இல்லையா?
130 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்களா இல்லையா, 800க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்காங்களா இல்லையா, ஒரு 200 குடியிருப்புகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கா இல்லையா, 5000 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கா இல்லையா, 249 தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அல்லது முற்றிலுமாக உடைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, 17 கோயில்கள் முழுவதுமாக அடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கா இல்லையா, சொந்த நாட்டில் 60,000 பேர் அகதிகளாக இருக்கிறாங்களா இல்லையா, ஆயுதப்படைகளுக்குள் 2 பிரிவாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்ருக்காங்களா இல்லையா, இதை பற்றியெல்லாம் ஒரு மனுஷன் மே 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒரு 15ஆம் தேதி வரை வாயக்கூட திறக்காத ஒருவரை பிரதமர் என்று கூட ஏற்கனவே சொல்ல முடியாது. நீங்கள் அவர் வந்து அவர் சர்வாதிகார ஆட்சின்னு சொன்னால் அவருக்கு ஏன் கோபம் வருது? மனிதர்கள் செத்து கொண்டு இருக்கிற போது, சொத்துக்கள் அழிந்து கொண்டு இருக்கிற போது, தன்னாட்டினுடைய ஆயுதப்படைகள் 2 பிரிவுகளாக மோதி கொண்டு இருக்கிற போது, ஒரு வார்த்தை கூட திறக்காத, வாய் திறக்காத ஒருத்தரை கல்லஞ்சக்காரர் என்பீர்களா, சர்வாதிகாரி என்பீர்களா, நீரோ என்பீர்களா, என்ன வார்த்தையை சொல்லுவீர்கள்? ஆளுநர் வந்து ஏங்க ஒரு குறைந்தபட்ச காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்ணுவார்? உங்ககிட்ட ஒரு பெட்டிஷன் வருது, அந்த பெட்டிஷன் டிஃபெக்டிவாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? ஒரு ஆளுநர் போட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாராம், தெரு தெருவாக இவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அலைவாராம், சட்டத்துறை அமைச்சர் வந்து இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னோன்னே அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது, இதில் கமா போடலை, இதில் புள்ளி வைக்கலைன்னு சொல்லுவாராம். என்ன இது, அவர் உளறுகிறார் என்பது தான் உண்மை. அவர் உண்மை பேசுவதில்லை, உளறுகிறார். உண்மையில் சொல்லப்போனால் அவருடைய அவர் ஏற்கனவே இருந்த பொறுப்புக்கும் இப்போது வகிக்கிற பொறுப்புக்கும் பொருத்தமுடையராக தகுதி உடையவராக அவர் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் அவருடைய நடவடிக்கையினுடைய சாராம்சம். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது அந்த அது என்னது ஆத்தன்டிக்கேட்ட டாக்குமெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் என்ன செய்யணும்? தூக்கி ஓரமாக வச்சுருவீங்களா? நீங்கள் என்ன 1ஆம் கிளாஸ் படிக்கிறாரா ஆளுநர்? என்ன செய்யணும் அவருக்கு என்னன்னா, ஏங்க நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டில் ஆத்தன்டிக்கேட்டட் இது டாக்குமெண்ட்ஸ் இதில் இல்லை, எனவே அதை அனுப்புனா தான் நான் பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது இதில் ஆத்தன்டிக்கேட்டட் டாக்குமெண்ட் இல்லை, அதனால் நான் அதை நிராகரிக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கலாம். சிபிஐ விசாரணை குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அது நிலுவையில் இருக்கு, எனவே நான் இதுக்கு ஒப்புதல் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் இவர் வச்சு தூங்கிக்கிட்டே இருப்பாராம். இவர்கிட்ட என்னைக்காவது கேள்வி எழுப்புனா அன்னைக்கு இவர் வந்து சொல்லுவாராம், இல்லை இல்லை அதில் கமா சரியில்லை, புல் ஸ்டாப் சரியில்லைன்னு. என்னது இது, அவர் பொருத்தம் உடையவராக நடந்து கொள்ளவில்லை, அதற்கு தகுதியுடையவராக நடந்து கொள்ளவில்லை. எனவே முதலமைச்சர் சொல்வது, இன்ஃபேக்ட் எனக்கு என்னன்னா, இனிமேலாம் முதலமைச்சர் அவருடைய அதாவது ஆளுநருக்கு பதில் சொல்வதன் மூலம் தன்னுடைய உயரத்தை குறைத்து கொள்கிறார், தகுதியை குறைத்து கொள்கிறார் என்று நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பதில் சொல்கிற மாதிரிலாம் ஆளுநர் ஒன்றும் நடந்து கொள்ள, அதுக்கு என்ன வேலிட் ரீசன் இருக்கா என்ன? அவர் ஒரு ஒரு தெருவில் நின்று போடுற திருச்சண்டைக்காரனை போல மாநில அரசோடு அவர் ஒரு குஸ்தி சண்டை போடுவதாக நினைத்து கொண்டு ஒரு கோமாளித்தனமாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறார். முதலமைச்சரோட இன்னொரு பேச்சு ரொம்ப முக்கியமானது. சனாதனம் சொன்னோன்னு குமார் சாருக்கு ரொம்ப கோபம் வந்தது. சிதம்பரம் கோயிலுக்குள் வள்ளலாரை கடைசி வரை அனுமதிச்சாங்களா? வெளியிலே நிறுத்திட்டாங்க சார், அதுக்கு பேர் தான் சார் சனாதனம். காந்தியடிகள் வந்தபோது குமரியில் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கார். அப்போ வந்தபோது நீங்கள் கடல் கடந்து போயிட்டு வந்தீங்க, உள்ளே வந்துடாதீங்கன்னு சொன்னதுக்கு பேர் தான் சார் சனாதனம். வைக்கம் போராட்டத்தில் 2 உயர்ஜாதிக்காரர்கள், அவங்க காங்கிரஸ்காரங்களும் கூட, அவங்க காங்கிரஸோடு முரண்பட்டு நிற்கிறாங்க, மகாத்மா வந்தால் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி வைக்கத்துக்கு போகிறார், 2 திண்ணையில் 2 அந்த உயர்ஜாதியை சார்ந்த 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்பவே காந்தி சவுத் ஆப்பிரிக்கால பெரிய போராட்டங்கள் நடத்தி தலைவரா வந்தவர். சுருக்கமா தான் சொல்றேன், அது சனாதனம் அவ்வளவு கோரமா இருக்க அதை சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா,
ரெண்டு உங்களுக்கும் எனக்கும் பெயர் கூட தெரியாத அந்த ரெண்டு பேரும் திண்ணையில் உட்கார்ந்துருந்தாங்க. மகாத்மா, தேசபிதா, அகிம்சையின் உச்சம், எங்கே உட்கார்ந்துருந்தார்? நடைபாதையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்.